அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேளாண்மை. பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2001 கணக்கெடுப்பின்படி வேளாண் தொழிலாளர்கள் சதவீதம் பார்த்தீங்கன்னா 49.3%. தமிழகத்தில் 2011 கணக்கெடுப்பின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 வருஷம் கழித்து வேளாண் தொழிலாளர்கள் சதவீதம் 42.1% ஆகும். குறு விவசாயிகள், இப்போ குறு விவசாயிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் குறைவான நிலத்தில் சாகுபடி பண்ணுறவங்க தான் குறு விவசாயிகள் என அழைக்கப்படுகின்றனர். சிறு விவசாயிகள்னால் 1 to 2 ஹெக்டேர் சாகுபடி செய்கிறவங்க சிறு விவசாயிகள் என அழைக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக மொத்த புவியியல் பரப்பு, அதாவது தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பு எவ்வளோன்னு கேட்டால் 1,30,33,000 ஹெக்டேர் தான் தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17% தான் வேளாண் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்திற்கு பெரும் நீராதாரம் எந்த மலை, அதாவது தமிழகத்திற்கு பெரும் நீராதாரமாக உள்ள மலை எதுனா வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக உள்ளது. தமிழக வேளாண்மை டேஸ் நீரையே நம்பியுள்ளது. தமிழக வேளாண்மை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிலத்தடி நீரையே நம்பியுள்ளது. மறை நீர், இந்த மறை நீருங்கிற பதம் பார்த்திங்கன்னா 1990 டோனி ஆலன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மறைநீர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்திற்கோ ஒரு தொழிற்சாலைக்கோ அவங்களுக்கு எவ்வளவு பயன்படுத்தப்படும் நீரின் அளவு தான் மறை நீர் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு கரும்பு விவசாயம் பண்ணி அந்த கரும்பை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த மறை நீர் என்ன ஆகுதுன்னா அந்த கரும்பு எத்தனை டன்கள் ஏற்றுமதி செய்கிறாங்களோ அந்த மறை நீர் வந்து அடுத்த நாட்டுக்கு நம்ம தர்ற மாதிரி இந்த இதில் போட்டிருப்பாங்க. இப்போ மறை நீருங்கிறது யாரால் அறிமுகப்படுத்துனா டோனி ஆலன், எந்த ஆண்டுனா 1990. இது என் மறை நீர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விவசாயம் அல்லது தொழிற்சாலைக்கு நுகரப்படும் நீர் தான் மறை நீர் என்று அழைக்கப்படுகிறது. உலக அளவில் இந்தியா டேஸ் அதிக பயன்பாட்டாளராக உள்ளது. உலக அளவில் இந்தியா பார்த்திங்கன்னா நன்னீர் பயன்பாட்டில் அதிக இடத்துல உள்ளது. அதிகமான பயன்பாட்டாளராக நன்னீரில் உள்ளது. மறை நீர் பயன்பாடு, இப்போ கோதுமைனா இது வந்து பார்த்திங்கன்னா தேயிலைக்கு எவ்வளவு, கம்புக்கு எவ்வளவு, காஃபிக்கு எவ்வளவு, கரும்புக்கு எவ்வளவு அப்படிங்கிறது மறை நீர் பயன்பாடு இதுக்கெல்லாம் எவ்வளவு பயன்படுகிறதுன்னு அதில் இருக்குது. இதையும் பார்த்துங்க. தமிழகத்தில் டேஸ் சாகுபடி பெரிய அளவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி தான் பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது காவிரி ஆறு. காவிரி ஆறு அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வேளாண்மை ரிலேட்டடு இந்த பயிர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் வைஸாக பார்க்குறப்ப என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு வந்து பார்த்திங்கன்னா எதுனா காவிரி ஆகும். இதோட நீளம் எவ்வளோன்னா 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது காவிரி ஆறு. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் என்னென்ன அணை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மட்டும் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளன. நெல்லுக்கு அடுத்தபடியாக டேஸ் அதிகம் பயிரிடப்படுகிறதுனா நெல்லுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மக்காச்சோளம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த லெசனில் புக் பேக் குவஸ்டின்ஸ். பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னா 57% தான் பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு ஆகும். இவற்றுள் உணவல்லாத பயிர் எதுன்னா தென்னை தான் உணவல்லாத பயிர் ஆகும். 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் எவ்வளவுன்னா 4,429 கிலோகிராம் தான் 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறனின் அளவு ஆகும். தமிழகத்தில் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே பார்த்திங்கன்னா அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள்னா அக்டோபர் டு டிசம்பர். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. தமிழக மக்களில் பெரும்பான்மையினர் டேஸ் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். தமிழக மக்கள் பெரும்பான்மையினர் வேளாண் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது டேஸ் பருவமழையாகும். அதாவது வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருக்கிறது. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் ஹெக்டேர்களாகும். அதை நம்ம பார்த்தா 1,30,33,000 ஹெக்டேர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பொறுத்துக உணவல்லாத பயிர்கள்.
தேங்காய், கொண்டை, கடலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவல்லாத பயிர்களாகும். பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா உளுந்து, துவரை, பாசிப்பயிரெல்லாம் பருப்பு வகைகள். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர். குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர் தான் குறு விவசாயிகள் என அழைக்கப்படுகின்றன. 2015 விவசாயிகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 79,38,000 பேர் இருந்திருக்காங்க. அதற்குரிய ஆன்சர் இதில் போட்டிருக்கேன்.